இரவில் தூங்கும்போது சில சமயங்களில் நம்மளுடைய கெண்டை கால்கள் நல்லா பிடிச்சிழுத்துக்கும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இனியவை இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலேருந்து மருத்துவர் ஜெயரூபா. நைட்டில் தூக்கத்தில் திடீர்னு கால் பிடிச்சி இழுத்துக்கிச்சு, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து நம்ம எழுப்பி விட்டு அவங்கள ஏதாவது ஒரு தைலம் தடவி விடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் வீட்டில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இது வந்து 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வந்தது, ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு சின்ன வயதிலே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய மூளை வந்து இரவு நேரத்துலையும் அந்த தூண்டுதலை நம்ம கால்களுக்கு கொடுக்குது. அந்த சமயத்தில் வந்து அந்த தசை நார்களெல்லாம் நல்லா இழுத்து பிடிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு நம்ம எப்படி ஓட்டம் வந்து பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து நம்மளுடைய நரம்புகள் மூலமாக கால்களுக்கு போகும்போதும் அந்த கால்களை வந்து இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிறைய பேருக்கு கோடை காலத்தில் தான் இந்த பிரச்சனை வரும். இதற்கு வந்து நம்ம உடம்பு தண்ணீர் சத்து கம்மியாக இருக்கிறதும், டீஹைட்ரேஷனும் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் தான் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். அதற்கும் வந்து இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியும் டீஹைட்ரேஷன் இருக்கிறதும் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ சாதாரணமாக நம்ம வந்து வாக் பண்ணும் பொழுது நம்ம மூளையிலேருந்து சிக்னல்ஸ் வந்து நம்ம கால்களுக்கு வரும். கால்களுக்கு வந்து அந்த தசைகளை வந்து நல்லா இழுத்து பிடிச்சு சுருங்கி விரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு மூமெண்ட்டில் தான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடக்க ஆரம்பிப்போம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூக்கத்தில் கனவுலையும் இதே மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் வந்து மூளையிலேருந்து அவங்க கால்களுக்கு இந்த சிக்னல்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வைட்டமின் D3 குறைபாடு இருக்கிறதுனால கால்சியமாக வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது. இன்னொன்று, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணவங்க இல்லை தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நல்ல கால்சியம் வந்து உணவுகள் எடுத்துக்கிட்டால் கூட அதை வந்து உங்களால் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்காது. ஏன்னா தைராய்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம உடம்புல 400 வகையான என்சைம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து அப்போ தான் உங்களால் தேவையான சத்துக்களை உட்கிரகிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தைராய்டு டெஃபிஷியன்சி இருந்தாலும் வைட்டமின் D3 குறைபாடுகள் இருந்தாலும் உங்களால் வந்து உங்களுக்கு தேவையான கால்சியமை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து அந்த கால்களில் வந்து வலி வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ப்ரெக்னன்சி டைமில் வந்து நீங்கள் கால்சியம் சத்து இருக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறது இல்லை வந்து முருங்கை கீரை சூப் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான கால்சியம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் பண்ணலான்னா, ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 1-3 லிட்டர் தண்ணியாவது வந்து குடிக்கணும். நிறைய பேர் வந்து டாக்டர் தாகம் எடுத்தால் தானே தண்ணி குடிக்கணும், எனக்கு தாகமே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், பெரும்பாலும் உங்களுக்கு தாகம் வந்திருக்கும். இன்றைக்கி நம்ம ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறதுனால நமக்கு அந்த உணர்வுகள் வந்து நம்ம மூளைக்கே போகிறதில்ல. பெரும்பாலும் நம்ம தாகம் வரும்போது இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அந்த தண்ணி குடிக்கலாம், இல்லை எழுந்து போய் தண்ணி குடிக்கணுமா, இல்லை இந்த வேலையோட தீவிரம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வே நமக்கு வர்றதில்லை. ஸோ அதனால் முதல்ல நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் வந்து அப்பப்போ தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த உணர்வுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதிகமாக காஃபி இல்லை வந்து ஆல்கஹால் எடுத்துக்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தவிர்க்கிறதும் அவசியம். ஏன்னா காஃபி நிறையா எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு தசைகளும் வந்து அதிகமாக தூண்டப்படும். ஏன்னா காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ஓடணும், வேலை செய்யணும், ஆனால் அந்த வேலைகள்லாம் நம்ம இன்னைக்கு செய்யறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சம் காஃபி அதிகமாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஆல்கஹாலும் உங்கள் உடம்புலேருந்து நீர்ச்சத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ அடிக்கடி அந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறதையும் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல வெந்நீர் குளியல் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் தசைகள்லாம் வந்து ஒரு ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கும். இன்னொன்று, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் முக்கியமாக. ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிக்கோங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகுது, இந்த இடத்துல உங்கள் உடம்பு ரெஸ்ட்டு தான் எடுக்கணுங்கிறத நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க. அது எதுக்கு டாக்டர் நானே எனக்கு சொல்லிக்கணும், எனக்கு தான் தெரியாது அப்படின்னா நிறைய சமயத்தில் நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு தான் தூங்குவீங்க, அதனால் உங்கள் மூளைக்கு நீங்கள் ஒரு சிக்னலே கரெக்டாக கொடுக்க மாட்டீங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு படுக்கிறது உங்கள் தசைகள் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ கண்டக்கால் வந்து நைட்டில் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், நல்லா தண்ணீர் குடிக்க வேண்டியது, அது கூட வந்து சூரிய வெளிச்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இருக்கிறது உங்களுக்கு தேவையான வைட்டமின் டியை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ப்ரெக்னென்சி டைமாக இருந்தது அப்படின்னா கால்சியம் சத்து இருக்கக்கூடிய கீரை காய்கறிகளை நிறையா எடுத்துக்கிறது அவசியம். அதே மாதிரி வந்து உடம்புக்கு தேவையான தண்ணீர் குடிக்கிறதும், அதாவது ப்ரெக்னென்சி டைமில் நிறைய அடிக்கடி வந்து யூரின் போகும், ஸோ அப்போ நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. ஸோ நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்குனீங்க அப்படின்னா ஸோ இந்த கெண்டைக்கால் வலி வரதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கு நம்ம அன்றாடம் சந்திக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். அதை எப்படி வீட்டில் இருந்தபடியே சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.